ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரோலண்ட் எஸ்பிடி 30 pairல் ஒரு கிட் அல்லது ஒரு பேடை எப்படி இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ணுறது அப்புறம் பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த 4th உள்ளதை தேர்டுக்கு எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் குயிக் பட்டன், இந்த குயிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி கிடைக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணி சென்டரில் உள்ள ஸ்க்ரோலரை ஸ்க்ரோல் பண்ணி காப்பி அதில் கொடுத்து ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் கிட்டையும் காப்பி பண்ணணுமா இல்லை அந்த சிங்கிள் பேட் அதை மட்டும் காப்பி பண்ணணுமான்னு கேட்கும். இப்போ நம்ம அந்த பேடை மட்டும் காப்பி பண்ணணுங்கிறதுனால ஸ்க்ரோல் பண்ணி அதை செலக்ட் பண்ணலாம். பேட் ஓகே, இப்போ காப்பி ஆகிட்டு. அப்புறம் இந்த தேர்ட், நீங்கள் எந்த இடத்துல காப்பி பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த டச் பண்ணிங்கன்னா டச் பண்ணிவிட்டு அப்புறம் சேம் குயிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் கேட்கும். பேஸ்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட். நம்ம பேடை காப்பி பண்ணிடணும், ஸோ பேடை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த இந்த பேடில் உள்ள சவுண்டு இப்போ இங்கேயும் வந்துட்டு இங்கேருந்து இங்கே காப்பி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் இந்த டோட்டல் பேட்சையே அடுத்த நம்பருக்கு, இப்போது 94 உள்ளதை 93 கொண்டு போகணும் அப்படின்னா இதே மாதிரி குயிக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி காப்பியில் கிட்டுங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க. அப்புறம் 93 கொண்டு வந்துடலாம். இப்போது குயிக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கிட் வரும். கொடுத்தீங்கன்னா இந்த கிட்டை வந்து ஓவர் ரைட் பண்ணவா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கும். நீங்கள் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் ஷேர் ஓகே கொடுத்தீங்கன்னா அதை ஓவர் ரைட் பண்ணி இது சேவ் ஆகும் 94 உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.